Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபோல்டரை மறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, இப்போவே கீழே ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது அப்படின்னா தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது என்னடா ஃபோல்டர் கைட் பண்ணுறதுக்குள்ள ட்ரிக்கு, அதான் நம்மளுக்கு வந்து விண்டோஸ் 7லேயோ விண்டோஸ் 8லேயோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே ஒரு ஃபோல்டரை எப்படி கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்க்கும்போது இவன் என்ன புதுசாக ஒரு ட்ரிக் சொல்லித்தர போகிறான் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு பண்ணான். ஸோ நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஃபோல்டர்ஸ் இருக்கிற ஃபோல்டர் எல்லாமே விசிபிளாக இருக்குது. பட் இதில் இன்னொரு ஃபோல்டரை நான் கைட் பண்ணி வச்சுருக்கிறேன், பட் அதை நான் கைட் பண்ணலை. ஸோ நல்லா தெரிஞ்சுருக்கோம். நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு ஃபோல்டர் கைட் பண்ண போகிறதில்ல, அந்த ஃபோல்டர் விசிபிளாக தான் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களை உங்களுடைய சிஸ்டத்தையோ இல்லை உங்களுடைய பிசியோ யூஸ் பண்ணுற யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல, ஸோ இவ்வளோ இடத்துக்குள்ளே நான் ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பட் அந்த ஃபோல்டர் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இதில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம கர்சரை இந்த இடத்துல மூவ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்கொயர் மட்டும் தெரியுது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர், அதோட டிஸ்கிரிப்ஷன் கூட கீழே வருது, டேட் கிரியேட்டட் எம்டி ஃபோல்டர். ஸோ இதை ஓப்பன் பண்ணேன்னா இதனால் ஒரு எம்டி ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஃபோல்டரை கைட் பண்ணி வைக்கல, ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த ஃபோல்டர் யாருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் விண்டோஸில் போயிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கைட் பண்ணுறீங்கன்னா, மேபி அந்த இதை வந்து ஹைட் பண்ணது கூட நம்ம வந்து விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த லைட்டாக மங்கி போன மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபோல்டர் வந்து விசிபிளாக தெரியும். பட் இதை பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் இந்த இடத்துல தான் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றபடி யாருக்குமே தெரியாது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இப்போ நான் அதை டெஸ்க்டாப் வச்சு பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நியூ ஃபோல்டர் 2 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது நான் இந்த ஃபோல்டரை வந்து ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரீநேம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இதை டெலிட் பண்ணிவிட்டு Alt 255 அப்படிங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணால் இதில் வந்து எம்டி ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த Alt 255 அப்படிங்கிறது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை வச்சு இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, கம்ப்யூட்டரோட கீபோர்டில் ரைட் சைடில் நம்பர் பேட் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற கீயை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதே நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த ஏபிசிடி ஆல்ஃபபெட் மேலே ஃபங்க்ஷன் கீயில் வந்து நம்பரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். நான் இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீ ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் கீ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு Alt 255 அப்படிங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி ஒரு இது எனக்கு க்ரியேட் நான் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரீநேம் பண்ணுறீங்களான்னு கேட்குது, நான் எஸ்னு கொடுத்துட்றேன். ஸோ இல்லைனா இந்த ஃபோல்டர் டெலிட் பண்ணிகிட்டே உங்களுக்கு பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் நியூ ஃபோல்டர். ஸோ Alt 255 அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து எம்டியாக எனக்கு க்ரியேட் ஆகிருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கஸ்டமைஸ் அதில் போகிறேன். அதில் போயிட்டு சேஞ்ச் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த சேஞ்ச் ஐக்கானில் நான் மூவ் பண்ணிகிட்டே வர்றேன். ஸோ மூவ் பண்ணிட்டு வர்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே கண்ணாக இருக்குது, கீழே எல்லாமே வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா எம்டி இதெல்லாம் வந்து அந்த பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத ஒரு பிளேன் ஐக்கானை நம்ம கொடுக்குறது. ஸோ நான் இந்த பிளேன் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஃபோல்டர் கைட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கர்சர் அந்த இடத்துல மூவ் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபோல்டர் வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஃபோல்டரோ ஃபைலோ எது வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோ டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தெரியல, ஆனால் இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன், உள்ள டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஒரு செக்யூரா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அந்த Alt 255 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டராக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் கார்டு யூஸ் பண்ணுவோம், லேப்டாப்பாக இருந்தால் ஆல்ஃபபெட் மேலே ப்ளேஸ் ஆகிருக்கிற ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற நம்பர் கீழே நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்.
ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் வீடியோத்தில் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸையும் மறக்காமல் கீழே சொல்லியிருக்கேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.